இதுதான் அவனோட கெஸ்ட் ஹவுஸ். அவன் கண்டிப்பா இங்கதான் இருப்பான். வா போலாம், விசாரிப்போம். செக்யூரிட்டி நம்மள உள்ள அலோ பண்ண மாட்டான். வாங்க, அவனுக்கு தெரியாம பின்னாடி வழியா ஏறி குச்சு உள்ள போலாம். சரி வா. தம்பி. ஆமா, எப்படி ரெண்டு பேரும் உள்ள வந்தீங்க? செக்யூரிட்டி கிட்ட நான் யாரையும் அலோ பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஓ, பின்னாடி வழியா ஏறி குச்சி வந்தீங்களா? திருட்டு பசங்கப்பா நீங்க. ஆமா, நீ யாருப்பா? புதுசா இருக்க? ஆமா, ரெண்டு பேரும் என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? தென்றல எங்கடா கடத்தி வச்சிருக்க? தடுத்ததுனால நீ தப்பிச்ச. இப்ப தென்றலைய கடத்தி வச்சுக்கிட்டு விளையாடுறியா? என்ன வேலையெல்லாம் கை வைக்கிற? என் இடத்துக்கு வந்து என் மேலே கை வைப்பீங்களா? கைய வச்சுட்டு ரெண்டு பேரும் ஒழுங்கா வெளியில போயிடுவீங்களா? ஆமாண்டா, தென்றல நான் தான் ஆளை வச்சு கடத்தினேன். ஆனா அவ எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேன். முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சிங்க. வேணா ராகவன், உன் மேல நான் கொலை தாண்டுறேன். அவசியமா என்கிட்ட விளையாடிட்டு ப்ரோ. இவங்கிட்ட என்ன பேச்சு ப்ரோ? ஒழுங்கா உண்மையை சொல்லு. சொல்லு. சொல்ற, அது நான் ஜெயில இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்ச ரவுடிங் கிட்ட சொல்லி தென்றலை கடத்த சொன்னேன். அவனுங்க இப்போ தென்றலை எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். ஹலோ சார். ஹலோ. எங்க வச்சிருக்கான்? ஜாமீன்ல வெளியே வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். ஈவினிங் நேர்ல வந்து உங்களை பாக்கலாம் நினைச்சேன் சார். அது இருக்கட்டும், தென்றல கடத்தி எங்க வச்சிருக்கீங்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். தென்றல எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் சார். அது நீங்க சொன்ன அன்னைக்கு பசங்க கூட சேர்ந்து தென்றல கடத்த நல்ல ஸ்கெட்சான போட்டோம் சார். அதுக்குள்ள அவளை வேற யாரோ கடத்திடுறாங்க சார். என்னடா சொல்ற? ஆமா சார், இந்த விஷயத்தை சொல்லதான் ஈவினிங் உங்களை நேர்ல பார்க்கலாம் நினைச்சேன் சார். டேய், என்னடா சொல்ற? நிஜமாவே நீங்க கடத்தலையா? ஆமா சார், எங்களுக்கு முன்னாடியே அவங்களை வேற குழுப்பு யாரும் கடத்திட்டாங்க சார். யாருன்னு எங்களுக்கும் தெரியல சார். அந்த பொண்ணு சைட்ல இருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேள்விப்பட்டேன். ஆனா இன்னும் போலீஸாலையும் கடத்தினவங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா சார்? சாரி சார், நான் வச்சிடறேன் சார். தென்றல எங்க பசங்க கடத்தலையா சார்? யார்கிட்ட கதை விடுற? நீ உன் பசங்களும் சேர்ந்து தென்றலை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன டிராமா பண்றீங்களா? சத்தியமான தெரியாது சார். சார், என்ன ஒண்ணு பண்றாதீங்க.
பேசாதீங்க. சத்தியமா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அஞ்சு என்றதுக்குள்ள சொல்லல, அவனை ஷூட் பண்றேன். ஒண்ணு சார், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். ரெண்டு சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். என் நெத்தில துப்பாக்கி வச்சு கேக்குறப்போ எப்படி நான் போய் சொல்லுவேன்? நான் சொல்றது உண்மைதான் சார். எனக்கு நிஜமாவே தென்றல் எங்க இருக்குன்னு தெரியாது சார். அவள நான் கடத்தல, என்ன நம்புங்க சார. சுட்டாதீங்க, சுட்டாதீங்க இல்ல சார், சுட்டாதீங்க சார். நான் பண்ண சார், சார் நான் எல்லாம் உண்மை சொல்லிட்டேன் சார். சுட்டாதீங்க, சுட்டாதீங்க. வாங்க முதல்ல தென்றல் கண்டுபிடிக்கும். கடத்திருக்காங்க. அவங்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதான் ப்ரோ தெரியல. நாம சந்தேகப்படுற யாருமே தென்றலை கடத்தலைனா அப்ப வேற யாரு தான் கடத்திருப்பாங்க? ஒருவேளை பணத்துக்காக கடத்திருந்தாலும் இந்நேரம் அவனுங்க நம்ம யாருக்காவது போன் பண்ணி பணத்தையாவது கேட்டிருப்பானுங்கல்ல. கரெக்ட் தான் ப்ரோ, ஆனா அப்படி இது வரைக்கும் யாரும் போன் பண்ணலையே. நீங்க என் பொண்ண பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? யோ, உன் பொண்ணு விஷயமா தான் நான் கால் பண்ணிருக்கிறேன். பதராம நான் சொல்றத கேட்டு அப்படியே நீ ஃபாலோ பண்ணனா உன் பொண்ணு உனக்கு முழுசா கடிச்சிருவா. எங்க எங்க நான் தென்றலோட அம்மா பேசுறேங்க. நீங்க யாருங்க? என் பொண்ணு கடிச்சிருவான்னு சொல்றீங்கன்னா அப்போ அவ இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுங்களா? பணத்துக்காக உங்க பொண்ண நாங்க கடத்திருக்கோம். அவ இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கா. நீ என்ன பண்றனா, இன்னும் சரியா ரெண்டு மணி நேரத்துல மாதவரம் பால் பண்ணைக்கு பக்கத்துல இருக்கிற மைதானத்துக்கு 1 கோடி ரூபாயோட வரணும். அங்க வந்து நீங்க பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க பொண்ண உங்ககிட்ட ஒப்படைச்சிடறோம். எங்க தகுதிக்கு 1 கோடி ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய தொகை சார்.
நாங்க வசதி இல்லாதவங்க சார். இவ்வளவு பெரிய தொகை எங்களால எப்படி சார் ரெடிபட முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்ட 1 கோடி ரூபா நீ கொடுத்தனா உன் பொண்ணு உன் வீட்டுக்கு முழுசா வந்து சேருவா. இல்லனா உன் பொண்ண நீ பொணமா தான் பாப்ப. ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சு நீ போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயிடாத. எல்லா இடத்துலயும் எனக்கு ஆள் இருக்குது. நீ போலீஸ் கிட்ட போனா அடுத்த நிமிஷமே உன் பொண்ணு நால போயிடுவா. சொன்னது ஞாபகம் இருக்கா? சீக்கிரம் நான் சொன்ன பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் சொன்ன இடத்துக்கு ஒழுங்கா வந்து சேரு. ஐயோ கடவுளே கடவுளே, எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை கொடுக்கற? ஐயோ 500-1000க்கே திண்டாடுறவங்க நாங்க, 1 கோடி ரூபாய்க்கு நம்ம எங்க போறது? சிச்சோ, நான் என் பொண்ணை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. ஒரு அண்ணாடக்காச்சு, தினம் குடும்ப பழப்ப ஓட்டுறதே எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இதுல நாங்க யார்கிட்ட போய் இவ்வளவு பணத்தை கேட்க முடியும்? எங்களுக்கு அவ்வளவு பணம் குடுக்கறவங்க யாரு இருக்காங்க? ஐயோ, என் பொண்ணை எப்படி காப்பாத்த போறோம் தெரியலையே. அப்பா, அந்த ரவுடி நம்மள போலீஸ் கிட்ட தானே போக கூடாதுன்னு சொன்னான். பேசாம சித்துக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லுங்கப்பா. அக்காவை காப்பாத்த சித்து ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்லுவாரு. சீக்கிரமா அவருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கப்பா. தென்றல் அப்பதான் கால் பண்றேன். அடங்க, தென்றல் கிடைச்சிட்டாலும் கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க சார், திண்டல் கிடைச்சிட்டாங்களா? சார், என்னாச்சு சார், ஏன் அழுகுறீங்க? தம்பி, நீங்க கொஞ்சம் எங்க வீடு வரைக்கும் வர முடியுமா? ஐயோ, அழுவாதீங்க, நான் வர்றேன். முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க. திண்டல் வந்துட்டாங்க இல்ல உங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சீக்கிரம் எனக்கு நேர்ல வாங்க தம்பி, என்னால பேச முடியல தம்பி. அங்கிள் என்ன சொன்னாரு? அவர் எதுவுமே சொல்லல, ரொம்ப பதட்டமா அழுதுகிட்டு என்ன சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்றாரு. வீட்டுக்கா? என்னவா இருக்கும்? அந்த பணத்தை ஏதோ மாதவரம் பால் பண்ண இருக்காமே அது கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாதான் தென்றல உயிரோட விடுவேன் சொல்றாங்க. நம்ம தென்றல் கொண்டு ஆயிடக்கூடாது, எனக்கு பயமா இருக்கு. அவ்வளவு பணத்துக்கு இப்ப முதல்ல நாங்க எங்க போவோம்? நீங்க அழாதீங்க, நாங்க ரெண்டு பேரும் அங்க வரோம், அங்க வந்து பேசிக்கலாம். சரி தம்பி, சீக்கிரமா வாங்க. ப்ரோ, போலாம், வாங்க கிளம்பலாம். அண்ணே, வண்டி எடுங்க.
தம்பி தம்பி, எங்க பொண்ணை எப்படி நாங்க காப்பாத்த போறேன்னு தெரியல. நேரம் ஆக ஆக எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆயிரம் ரெண்டாயிரம் புரட்டுறதே எங்களுக்கு பெரிய விஷயம், ஆனா அந்த பாவிங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தாதான் நம்ம தெருல ஒப்படைப்பேன்னு சொல்றாங்க. அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க தம்பி போவோம்? அத்த நீங்க அடாதீங்க அத்த, அவங்க 1 கோடி தானே கேட்டிருக்காங்க, அந்த பணத்தை நான் தரேன். அப்புறம் அத்த பணம் கேட்டு கால் பண்ண அந்த ரவுடியோட போன் நம்பர் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நம்பரை கொடுங்களா அவர்கிட்ட? என்னங்க யோசிக்கிறீங்க, அந்த நம்பரை கொடுங்க தம்பி கிட்ட. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சொல்லுங்க ப்ரோ. அவசரப்பட்டு அவங்க கிட்ட பணத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம். 1 கோடின்றது சாதாரண அமௌண்ட் கிடையாது. அவ்வளவு பணத்தை அவங்க வாங்கிட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் ப்ரோ. இத கொஞ்சம் நம்ம வேற மாதிரி டீல் பண்ணி பார்க்கலாம். வேற மாதிரியா? வேற மாதிரினா எப்படி ப்ரோ? அதான் நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல. இப்போ திரும்பவும் போலீஸை மீட் பண்ணி அவனுங்க நம்ம கிட்ட பணம் கேட்டு மிரட்டின விஷயத்த சொல்லிடும். தம்பி தம்பி, இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க அவசரப்பட்டு போலீஸ் எல்லாம் போயிடாதீங்கப்பா. போலீஸ்க்கு போறோங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரவுடிங்க நம்ம தென்றலோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து பண்ணிடுவாங்க. வேணாம் தம்பி, இவன் பேச்ச கேட்காதீங்க. எங்களுக்கு எங்க பொண்ணு உயிரோட வேணும். இல்லங்க, தென்றல் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. போலீஸ் கிட்ட போறதுதான் ரொம்ப சேஃப் ப்ரோ. இல்ல, தென்றல் விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. தென்றல் முன்னாடி எனக்கு பணம்லாம் ஒரு விஷயமே இல்லை. இல்ல ப்ரோ, அவங்க பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல ப்ரோ, அவங்க நம்மளை ஏமாத்தினாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் தென்றல் எங்க இருக்கான்ற ஒரு க்ளூ அது கிடைக்கும், அது போதும் ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம தென்றலை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். சொல்லு ஆகாஷ், தென்றலை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? பாட்டி, அது தென்றலை கடத்தி வச்சிருக்கிற ரவுடிங்க தென்றல் அப்பாவுக்கு போன் பண்ணி 1 கோடி ரூபா பணம் கொடுத்தாதான் தென்றல் ஒப்படைப்போன்னு சொல்லிட்டாங்க பாட்டி. 1 கோடியா? ஆமா பாட்டி. என்ன ஆகாஷ் சொல்ற? நான் இப்போ தென்றல் வீட்டுலதான் இருக்கேன். அவங்க அவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டி. அந்த பணத்தை நீங்க கொஞ்சம் ரெடி பண்ண முடியுமா பாட்டி? பிளீஸ் பாட்டி, தென்றலை நாம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் பாட்டி.